ஹலோ வெல்கம் டு மைலி சமையல் மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோங்க இதுக்கு காயெல்லாம் எதுவுமே தேவல்ல இருந்தாலும் சேர்த்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன பசங்க சாப்பிட ஆரம்பிக்கிற பசங்க கூட இதை சாப்பிட்லாம் உரப்பெல்லாம் ரொம்ப இருக்காது ரொம்ப எளிமையாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்ப்போம் வாங்க நான் நூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்புள்ள ஒரு இயற்கை வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே அதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ தக்காளியும் பருப்பும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் புளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறேன் பெரிய தக்காளியாக முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வேக வைக்க போகிறோம் இதோடையே சேர்த்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா காரமே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க அவ்வளோதான் சாம்பாருக்கு சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டோம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் ஒரு மூணு விசில் விடுங்க அப்படியே கரைஞ்சிடும் அப்படியே எடுத்து மற்றாலை இல்லைன்னா கரண்டியால் அப்படியே கடைஞ்சி விட்டு வச்சுடுங்க கொத்தமல்லி தலையை தூவிங்க இப்போ தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுல தான் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த சாம்பார் இப்போ கடுகு ஜீரகம் தாளிச்சிங்க இப்போ ஜீரகம் போட்டுக்க போகிறோம் அரை ஸ்பூனு போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம் அடுத்தது கட்டி பெருங்காயமாக இருந்தால் பருப்புடையே சேர்த்து வேக வச்சுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டோம் அந்த தாளிப்பை எடுத்து இப்போ சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு விசில் வர நேரம்தான் பாக்கி எல்லாம் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இட்லி சாப்பிட ஆரம்பிக்கிற பசங்க கூட சின்ன பசங்களுக்கு ஊட்டுவோம் இல்லையா அவங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ எளிமையாகவும் உரப்பெல்லாம் இல்லாமையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ